துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றிட்டுருக்கிறாங்க. இந்த துப்புரவு பணியாளர்களுடைய தேவை என்பது மிக முக்கியமானது. அந்த இடத்தை தூய்மைப்படுத்துவதற்கும், அந்த தாய் சேய் குழந்தை பிறந்த பிறகு அந்த இடங்களை எல்லாம் தூய்மைப்படுத்தி அங்கே இது ஒரு சேவையாக அவர்கள் கடந்த பல வருடங்களாக செய்து வருகிறார்கள். ஆனால் இவங்களுக்கு வந்து தமிழக அரசு தொடர்ந்து 18 ஆண்டுகளாக மிக குறைந்த சம்பளத்தை கொடுத்து வருகிறார்கள். 500 ரூபாயில் கொடுக்க ஆரம்பித்து இன்றைக்கி 1500 ரூபாயில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. இந்த 1500 ரூபாய் இந்த காலகட்டத்தில் மிகவும் குறைவானது. ஒரு அவங்களுடைய சுயமரியாதைக்கே அது சரியில்லை. அது ஒரு 1500 ரூபாயில் யாருமே இன்றைக்கி ஒரு வீட்டு வேலை போய் பார்த்தா கூட 3000-5000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிது. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அந்த மக்களுக்காக, அதுக்கு சொல்லப்போனால் சுகாதாரம், ஒரு நாட்டினுடைய அடித்தளமே சுகாதாரமும் படிப்பும் தான், கல்வியும் தான். அந்த சுகாதாரத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு, துப்புரவு பணியாளர்களுக்கு 1500 ஒரு கேஸோட விலை, சிலிண்டர் கேஸ் இருக்குல்ல, 400 ரூபா விற்ற கேஸ் இன்றைக்கி 1200 ரூபா விற்கிது. அந்த கேஸே 1200 ரூபா விற்கும் போது ஒருத்தங்க 1500 ரூபா சம்பளம் எப்படி பத்தும்? இதை ஏன் ஒரு அரசு இது வரைக்கும் சிந்திக்கலை? கலைஞர் அவர்கள், கலைஞர் கருணாநிதி காலத்தில் இதுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும், இவர்களுக்குரிய சரியான ஊதியத்தை, சம்பளத்தை வழங்க வேண்டும்னு ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஏன் கலைஞர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் இதை சிந்திக்கலை? தன்னுடைய தந்தை டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இந்த மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒரு ஆர்டர், ஒரு ஆணையை போட்டிருக்கும் போது அதை கூட ஏன் செய்ய தயங்குறீங்கன்னு தான் தெரியல. இது என்ன சொல்ல போனால், உண்மையாக சொல்ல போனால் இது டோட்டல் ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட். உங்கள் நீங்கள் இது வந்து ஒரு அடிப்படை தேவை உள்ளவங்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியல. இது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. இது ரொம்ப இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே இது ஒரு எங்கேயுமே இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை. இதை தமிழக முதலமைச்சர் ஏன் இதை போராட்டம் நடத்தியும் ஏன் இது வரைக்கும் அதில் செவி சாய்க்காமல் இருக்கிறாருன்னு தெரியல. ஆகையினால இதுக்கு மனிதாபிமான அடிப்படையில் கட்சியெல்லாம் தூக்கி அப்புறம் வைங்க, மனிதாபிமான அடிப்படையில் நாம் உங்கள் எல்லாருமே இவர்களுக்காக நாங்கள் போராட தயாராகிவிட்டோம். அவர்களுக்கு இந்த மானிய கோரிக்கை முடியறதுக்குள்ளவே ஒரு சரியான முடிவை நீங்கள் அறிவிக்க இல்லைன்னா சொன்னால் மிகப்பெரிய போராட்டங்களை, மக்கள் போராட்டமாக இது மாறும். ஏன்னா இது மனிதனே அடிப்படையில் தவறானது. ஒரு மனுஷனை மனுஷனாகவே நீங்கள் பார்க்கலன்னு தெரியுது. 1500 ரூபா கொடுத்து யாராவது உங்கள் வீட்டு வேலை, ஒரு அமைச்சர் வீட்டில் வேலை பார்ப்பாங்களா 1500 ரூபாய்க்கு? அப்போ எப்படி ஒரு மனுஷங்க வந்து 1500 ரூபா சம்பளத்தில் இருக்க முடியும்னு எப்படி நீங்கள் அது யோசிக்காமல் இருக்கிறீங்க? சுகாதார அமைச்சர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இதை விட என்ன வேலை? நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறதோ, சட்டமன்றம் கூடுறதோ எல்லாம் யாருக்காக? இந்த மக்களுக்காக தானே. அந்த மக்கள் 1500 சம்பளத்தில் வந்து ரோட்டில் வந்து நிற்கிறாங்கன்னு சொன்னால் இதை கவனிக்க முடியாத நிலைமையில் சுகாதாரத்துறையும் தமிழக முதலமைச்சரையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன், குற்றம் சாட்டுறேன். இதற்கு அவர்கள் உடனடியாக, நாங்கள் வந்து யாரையும் கண்மூடித்தனமாக எதிர்ப்பவர்கள் இல்லை, ஆம் ஆத்மிக்காரர்கள் கண்மூடித்தனமாக ஆதரிப்பவர்களும் இல்லை. ஆகையினால இது மக்களுக்கான இந்த மனிதநேய அடிப்படையில் இதை ஒரு வேண்டுகோளாக தமிழக முதலமைச்சருக்கு வைக்கிறேன். இதை உடனடியாக, இன்றே இந்த செய்தி கேட்ட உடனேயே, இதை ஏதோ ஆம் ஆத்மி சொல்லுதுன்னு நினச்சிடக்கூடாது. ஆம் ஆத்மி இந்தியாவின் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி. சாதாரண மாநில கட்சியாக இருந்தது இன்றைக்கு தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற கட்சி. எங்கள் குரல் இந்தியா முழுக்கவும் இவர்களுக்காக ஒழிக்கும். ஆகையினால் அன்பார்ந்த தமிழக அரசை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், உடனடியாக இவர்களின் பிரச்சனையை, எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், நாங்கள் தொடர்ந்து பல போராட்டங்களை கண்டிருக்கிறோம். கடந்த ஆட்சி எந்த போராட்டத்துக்கும் செவி சாய்ச்சது கிடையாது. அதே மாதிரி இப்போவும் நீங்களும் இந்த போராட்டம், இந்த இவர்களை கடந்த ஆட்சியிலையும் இதை கவனிக்கலை, இந்த ஆட்சியிலையும் நீங்கள் அதை விட்டுவிடக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை என்பதை தயவு செய்து நீங்கள் செய்யக்கூடாது என்று வேண்டுகோளை வைக்கிறேன். உடனடியாக அவர்களுக்கு ஒரு தீர்வை காண வேணும். இதை நாட்கள் செலுத்தக்கூடாது. அடுத்த போராட்டம் இவர்களுக்காக யாரும் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது.
அதை ஆம் ஆத்மி கட்சி உண்மையிலே முன்னின்று நடத்தும். ஆம் ஆத்மி கட்சி இவர்கள் விஷயத்தை விடப்போவதில்லை என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.